டைரக்டர் வெங்கட் பிரபு, ஆக்டர் பிரேம்ஜி இவங்க ரெண்டு பேரோட அம்மா இறந்து போனதுக்காக பலரும் அவங்களோட இரங்கல்களையும் அஞ்சலிகளையும் செலுத்திட்டு வராங்க. அந்த வகையில் எஸ்டிஆர் வெங்கட் பிரபுக்கு ஆறுதல் சொல்கிற வகையில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்பவே உருக்கமாக தான் அந்த லெட்டரில் பல விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. எஸ், அந்த ப்ரெஸ் ரிலீஸ் இப்படி தாங்க ஆரம்பிக்குது. அன்பு இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் நண்பர் பிரேம்ஜி, யுவன் உட்பட என்னோட சகோதரர்களான உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. எதையுமே சாதாரணமா சிம்பிளா எடுத்துட்டு போறவங்க தான் நீங்க. கடந்த 2 வருஷமா உங்க கூட டிராவல் ஆயிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தாலும் இந்த 2 வருஷங்கள்ல உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியா ரொம்ப எளிமையா கடந்து போயிடுவீங்க அப்படின்றத நான் கண்ணால பாத்திருக்கேன். ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது எனக்கு சொல்ல முடியல. ஆனா அம்மா மேல ரொம்பவே அன்பு கொண்ட உங்களுக்கு இதை கடக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அம்மாவோட இழப்பு அப்படின்றது நிச்சயமா நம்ப முடியாத ஒரு விஷயம்தான், ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு இழப்பு தான். அப்பாவுக்கும் குடும்பத்துக்கும் உங்க எல்லாருக்குமான இழப்பையும் வேதனையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அம்மாவோட ஆன்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வேண்டுற கண்ணீருடன் எஸ்டிஆர் அப்படின்னு ரொம்ப உருக்கமா தான் அந்த பிரஸ் ரிலீஸ சிலம்பரசன் வெளியிட்டிருக்காரு. எஸ், அம்மாவோட இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம்தான். ஸோ எது வேணும்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் கேட்போம். அம்மா தான் வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம அப்பா கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும், அது அம்மா எங்க அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு உருக்கமான ஒரு விஷயத்தை தான் எஸ்டிஆர் இப்போ வெங்கட் பிரபுவுக்கு ப்ரெஸ் ரிலீஸாக சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபுவோட அம்மா சாந்தி அடைய நம்மளோட பிரார்த்தனையும் முன் வச்சுக்கலாம்.